வணக்கம். வில்லிவாக்கம் பகுதி வணிகர்கள் சங்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் பசும்பொன்னிரா லெனின், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில இணை செயலாளர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை வணிகர் காவலர் ஐயா தா வெள்ளையன் அவர்களுடைய தலைமையில் 39 ஆண்டு காலமாக வணிகர்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கான சேவையாகவும் செய்து கொண்டிருக்கிறது. இதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த தருணத்தில் தமிழகம் முழுவதும் மெட்ரோ ட்ரெயின் அந்த தமிழக அரசும் இந்திய அரசும் மெட்ரோ ட்ரெயின் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் லட்சக்கணக்கான வணிகர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு தொடர்ந்து வணிகர் சங்கங்கள் ஆங்காங்கே போராடி எங்கள் உரிமைக்காக போராடி வழிகளை இந்த அரசு மாற்றி அமைத்து இந்த மெட்ரோ ட்ரெயினை போட்டு வருகிறது. இந்த நேரத்தில் வில்லிவாக்கம் பகுதியில் அந்த மெட்ரோ ட்ரெயினும் வருகிறது. இதனால் கிட்டத்தட்ட ஒரு 500 கடைகளுக்கு மேல் பாதிப்பு வருகிறது. 100 கணக்கான கடைகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதற்கு மாற்று வழிகளும் உள்ளது. காலியாக உள்ள இடத்தில் அந்த மெட்ரோ ட்ரெயின் வந்தால் இந்த வணிகருடைய பாதிப்பு குறையும் என்பதை தமிழக அரசுக்கு வணிகர் சங்கங்கள் சார்பாக கோரிக்கை வைக்க இருக்கின்றோம். என்னுடைய பெயர் சாந்தகுமார். நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வரேன். நமது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில சட்ட ஆலோசகராக இருந்து வருகிறேன். இன்றைய தினம் நமது பசும்பொன் இரா லெனின் அவர்களுடைய தலைமையில் இந்த இடத்துல ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஊடகங்கள் வாயிலாக தமிழக முதல்வருக்கும் மற்றும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இதை வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம், தெரிவிக்கிறோம். என்னென்னா, முதல் வந்து மெட்ரோ ட்ரெயின். இந்த மெட்ரோ ட்ரெயின் திட்டம் என்பது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க திட்டம். இதில் வந்து எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வியாபாரிகளை வந்து வஞ்சித்து தான் ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எல்லாருக்கான வாழ்வாதார உரிமை கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு திட்டம் கொண்டு வராங்க, இந்த அரசாங்கம் திட்டம் கொண்டு வரும்போது அதை முதல் வரவேற்கிறது நாங்களாக தான் இருப்போம். ஆனால் அந்த திட்டத்தை வந்து யாருமே வணிகர்கள் பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்பது தான் இந்த பேட்டி. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கத்தில் வந்து இப்போ ட்ரெயின் வரப்போகுது. வில்லிவாக்கம் ரெட்டி தெருவில் தான் குறிப்பாக வந்து மார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட பொறியாளர்கள், இன்ஜினியர்கள் என்று சொல்லக்கூடிய பொறியாளர்கள் வந்து 3 வாட்டி வந்து அதை வரையறையை மாற்றி வச்சுருக்காங்க. 2வது தடவை கொண்டு வந்த அந்த வரையறையில் யாரும் பாதிக்கக்கூடாதுன்ற எடுத்துகிட்டு வந்த வரையறையை மாற்றி இப்போ திரும்ப வந்து 3வதாக ஒரு வரையறை எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் பாதிக்கிற மாதிரி இருக்கு. தயவு செய்து யாருமே பாதிக்காத வகையில் வந்து அந்த திட்டம் செயல்படுத்தணும். 1. 2வது, இப்போ நில உரிமையாளர்களுக்கு மட்டும் பணத்தை கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கு மீண்டும் இடத்த கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுவே போதுமானது அல்ல, அதுதான் உண்மையானது. இருந்தாலும் அங்கே வந்து நில உரிமையாளர்கள் வந்து சிலரை வாடகையை அமைத்திருக்காங்க. இது வந்து ரெட்டித்தறி என்பது மிகவும் பிரதான சாலை, அங்கே வந்து சந்தை நிறைய அமைந்துள்ள ஒரு இடம் அது. அந்த இடத்துல வணிகர்கள்லாம் வந்து வட்டிக்கு வாங்கி ஒவ்வொருத்தரும் 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 2 கோடின்னு முதலீடு செய்திருக்காங்க. உதாரணத்துக்கு துணிக்கடைகள், உணவகங்கள், மருத்துவ மெடிக்கல் ஷாப்பு, எலக்ட்ரானிக் கடைகள், இப்படி முக்கியமான எல்லா கடைகளும் அந்த ரெட்டி தெருவில் அமைந்திருக்கு. அப்போ அங்கே குடியிருக்கிறவங்கள உடனே போ அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலே நியாயம்? இப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது கவனத்தில் கொண்டு கருணை உள்ளத்தோடு அவர்களை வந்து கணக்கெடுத்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான உரிமையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த இடத்துலேயே நான் உங்களுக்கு என்னுடைய வணிகர் சங்கங்களின் சார்பில் நான் சட்ட ஆலோசகர் என்ற முறையில் இந்த கோரிக்கை வைக்கிறேன்.